வணக்கம் அண்ட் வெல்கம் டு நித்யஸ்ரீஸ் வேர்ல்ட். எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் டேப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் எந்த வீடியோஸ் போட்டாலும் அது உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோவில் நம்ம டிஃபன் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சாம்பார் செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பருப்பை வேக வச்சிடலாம். ஒரு ப்ரெஷர் குக்கரில் நான் அரை கப் துவரம் பருப்பு சேர்க்குறேன், அரை கப் பாசிப்பருப்பு சேர்க்குறேன். ரெண்டுமே நான் ஈக்குவல் ரேஷியோவில் சேர்க்குறேன். தண்ணியில் ரெண்டு மூணு தடவை பருப்பை வாஷ் பண்ணிவிட்டு நான் ரெண்டு கப் தண்ணி சேர்த்து ப்ரெஷர் குக்கரில் வேக வைக்க போகிறேன். பருப்பு நல்லா சேர்ந்து குழஞ்ச மாதிரி இருக்கணும், அப்போ தான் சாம்பார் வந்து டேஸ்டியாக இருக்கும். பருப்போட உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ் இதெல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து போட்டு வேக வைக்க போகிறேன். நீங்கள் தனியாக கேரட் பீன்ஸ்லாம் ப்ரெஷர் குக் பண்ணி எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம். கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்குறேன், அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்க்குறேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி வேக வச்சிடலாம். இந்த டிஃபன் சாம்பாருக்கு நம்ம ஒரு சாம்பார் பொடி ஒன்று திரித்து போட போகிறோம். அந்த பொடி டிஃபன் சாம்பாருக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கு நான் ஒரு கடாய் ஹீட் பண்ணியிருக்கேன். அதில் 7 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். காஞ்ச மிளகாவை ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறேன். ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகாமல் கொஞ்சம் அது நல்லா சூடு வர அளவுக்கு நீங்கள் வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் ரொம்ப ரோஸ்ட் ஆயிடுச்சுன்னா சாம்பார் பவுடரே ஒரு மாதிரி டார்க் ப்ரௌன் கலரில் ஆன மாதிரி ஆகிடும். அதனால் நீங்கள் காஞ்ச மிளகாய் வறுக்கிறப்போ பார்த்து வறுக்கணும். இப்போது காஞ்ச மிளகாவை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணியாச்சு. 3 டேபிள்ஸ்பூன் கொத்தமல்லி சேர்க்குறேன். இதையும் நான் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த பவுடரை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்போல்லாம் நீங்கள் டிஃபன் சாம்பார் செய்கிறீங்களோ அப்போ யூஸ் பண்ணலாம். இது ரெண்டத்தையும் நல்லா ஆற வச்சு ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு கொஞ்சமாக குற குறப்பாக திரிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் அது நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வெங்காயம் தக்காளிலாம் வதக்கி போட போகிறோம். அதுக்கு நான் ஒரு கடாய் ஹீட் பண்ணியிருக்கேன். அதில் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதும் 3 பச்சை மிளகாவை 2 ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்க்குறேன். பச்சை மிளகாவை எண்ணெயில் வதக்கி போடுறப்போ சாம்பாரில் அந்த பச்சை மிளகாவோட ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். இப்போ நான் அது கூட பொடியாக சாப் பண்ண வெங்காயம் சேர்க்குறேன். 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்க்குறேன். இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நான் 3 தக்காளியை இந்த மாதிரி சாப் பண்ணி எடுத்துருக்கேன், அதை சேர்க்குறேன். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ பருப்பு காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. வெங்காயம் தக்காளி வதக்கி வச்சுருந்ததை இப்போ நான் பருப்போடு சேர்க்குறேன். அது கூட நான் கொஞ்சம் தண்ணி சேர்க்குறேன். உங்களுக்கு சாம்பார் வந்து எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் அது கூட சாம்பார் பொடி நம்ம திரிச்சு வச்சுருக்கோம்ல, அதை வந்து 2 டீஸ்பூன் சேர்க்குறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அது நல்லா சேர்ந்து கொதிக்கட்டும். இப்போ இந்த டிஃபன் சாம்பாருக்கு நான் தாளிக்க போகிறேன். ஒரு கடாய் ஹீட் பண்ணியிருக்கேன். அது கூட 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அது கூட 2 டீஸ்பூன் உளுந்தம் பருப்பு சேர்க்குறேன். உளுந்தம் பருப்பு லைட் ப்ரௌன் கலர் ஆக ஸ்டார்ட் பண்ணுறப்போ 1 டீஸ்பூன் கடுகு சேர்க்குறேன். கடுகு நல்லா வெடித்ததும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நான் இதை சாம்பாரில் சேர்க்குறேன். கொத்தமல்லி இலையும் கருவேப்பிலையும் நான் வந்து ஃபைன் சாப் பண்ணியிருக்கேன், அதை இப்போ சேர்க்குறேன். நீங்கள் கருவேப்பிலையை கடுகு உளுந்தம் பருப்போடு சேர்த்து போடுறதுனாலும் போடலாம். கடைசியாக கொஞ்சமாக வெல்லம் சேர்க்குறேன். சாம்பாரில் வெல்லம் சேர்க்குறனால ரொம்பவே மைல்டான ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும், அது நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேண்டான்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டிஃபன் சாம்பார் ரெடி. இந்த டிஃபன் சாம்பாரை நம்ம இட்லி, பொங்கல் எது கூட வேணாலும் சர்வ் பண்ணலாம், நல்லாவே இருக்கும். ஹோட்டலில் கிடைக்கிற கீ இட்லி ஸ்டைலில் நான் இன்றைக்கி இதை சர்வ் பண்ண போகிறேன். ஒரு பவுலில் மினி இட்லி நான் ஆல்ரெடி ஊற்றி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது அந்த சூடான இட்லி மேலே
நம்ம ப்ரிப்பேர் பண்ண டிஃபன் சாம்பாரை ஊற்றுறேன். நல்லா அந்த பவுல் நிறையா இட்லி மேலே மூங்குற அளவுக்கு சாம்பார் ஊற்றணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அது மேலே நான் ஒரு அரை டீஸ்பூன் நெய் ஊற்றுறேன். அது மேலே பொடியாக சாப் பண்ண கொத்தமல்லி இலை சேர்க்குறேன். இப்படி நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா குழந்தைங்கள்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இந்த டிஃபன் சாம்பார் அண்ட் கீ இட்லி உங்கள் வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் எங்கள் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.